பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவிலும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பில்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். சிறு தொழில் செய்வோர் பயிற்சி பொறியாளர்களின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை விரைவில் பதிவு செய்ய நடவடிக்கை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை. விடைத்தாட்களை ஆசிரியர்களின் வீட்டிலேயே திருத்தலாம் எனவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 59,662 அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. உயிரிழப்பும் 44 உயர்ந்தது. தமிழகத்தில் நாளை முதல் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி. காய்கறி மளிகைக் கடைகள் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் செயல்படும் நேரமும் அதிகரிப்பு. அமெரிக்காவில் கொரோனா தொற்றை உறுதி செய்ய புதிய வகை பரிசோதனைக்கு அனுமதி. 15 நிமிடத்தில் துல்லியமாக முடிவை தெரிந்து கொள்ளலாம். விரிவான செய்திகள். கொரோனா பாதிப்பு மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு செய்த அவர், இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மோசமடையும் என தாம் கருதவில்லை என்றார். கடந்த 3 நாட்களில் கொரோனா தொற்று இரட்டிப்பாகும் வேகம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் எத்தகைய பாதிப்பையும் சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். 8,043 மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு 165,991 படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் 1,991 கொரோனா நலவாழ்வு மையங்களின் தீவிர சிகிச்சை பிரிவு உட்பட 135,643 படுக்கை வசதிகள் தயாராக உள்ளதாகவும் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார். இது தவிர நாடு முழுவதும் 7,640 தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் உருவாக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புவோர் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு இதுவரை 69,00,000 எண் 95 முகக்கவசங்கள் மற்றும் 32,76,000 முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை மாநில அரசுகளுக்கு விநியோகித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முற்றிலும் உள்நாட்டிலேயே தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான பணியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக அந்த அமைப்பு பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாக புனேயில் உள்ள தேசிய தொற்று நோய் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தடுப்பூசி புனே நிறுவனத்திலேயே தயாரிக்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கட்டுப்பாட்டில் உள்ள புனே தேசிய தொற்று ஆய்வு நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக விலங்குகளுக்கு தடுப்பூசியை செலுத்தி ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்டமாக மருத்துவமனைகளில் பரிசோதனை அடிப்படையில் இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படும் என்றும் தேசிய தொற்றுநோய் ஆய்வு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்களை அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, சிங்கப்பூர், பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் விமானங்களில் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து 224 இந்தியர்களுடன் சிறப்பு விமானம் நேற்று மும்பை மற்றும் ஹைதராபாத்திற்கு புறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் சென்னை, பெங்களூரு, புதுதில்லி, அகமதாபாத், மும்பை, ஹைதராபாத்திற்கு 7 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன.
மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலம் 177 பயணிகள் நேற்று இரவு 10:30 மணியளவில் திருச்சி வந்தடைந்தனர். உடனடியாக விமான நிலையத்திலேயே மாவட்ட ஆட்சியர் சிவராசு முன்னிலையில் அனைத்து பயணிகளும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சேதுராப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் கள்ளிக்குடி வணிக வளாகத்திற்கும் பிற தனியார் விடுதிகளுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு இவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட பிறகு நோய் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பெண் விமானி கவிதா ராஜ்குமார் தலைமையிலான விமானிகள் குழுவினர் இந்த சிறப்பு விமானத்தை இயக்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு விமான போக்குவரத்தை தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் கொரோனா தொற்று வேகமாக பரவியதை அடுத்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து சுமார் 1.5 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மருந்து ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக சரக்கு விமானங்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக கடந்த சில நாட்களாக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அளித்துள்ள ஒரு பேட்டியில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அரசு முடிவு எடுத்ததும் விமான போக்குவரத்து தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயணிகள் சமூக இடைவெளியை பின்பற்றி பயணம் செய்வதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விமான நிலையங்களில் பயணிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் வழக்கமான நேரத்திற்கு முன்கூட்டியே வரும்படி அறிவுறுத்தப்படுவதுடன் உடைமைகளை எடுத்துச் செல்வதற்கான அளவும் குறைக்கப்படுவதுடன் விமானத்தில் உணவு வழங்குவது நிறுத்தப்படும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு முடிந்த பிறகே விமான போக்குவரத்து தொடங்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறு தொழில் செய்வோர் மற்றும் பயிற்சி பொறியாளர்களால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களாக பதிவு செய்யும் பணியை விரைந்து மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என இத்துறைக்கான மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளார். சிறு தொழில் துறையினர், நகர திட்டமிடல் சங்கத்தினர் மற்றும் பயிற்சி பொறியாளர்கள், கட்டிடவியல் நிபுணர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சிறு தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடியவை என்பதால் இத்துறையினரின் கோரிக்கைகள் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்றார். அதேவேளையில் சிறு தொழில் துறையினர் தங்களது உற்பத்தி பொருட்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்வதுடன் கிருமி நாசினிகள் அதிக அளவில் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். சிறு தொழில்துறையினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அரசால் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெரிய நகரங்களில் மக்கள் நெருக்கத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் பொறியாளர்கள் மற்றும் கட்டிடவியல் நிபுணர்களையும் நகர திட்டமிடல் சங்கத்தினரையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக திரட்டப்படும் பிரதமரின் கேர்ஸ் நிதியை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். குடிமக்களுக்கு உதவி மற்றும் அவசரகால நிவாரணத்திற்கு என திரட்டப்படும் இந்த நிதி பெறுவது மற்றும் செலவிடப்படும் விதம் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அதனை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ரயில்வே போன்ற துறைகளிடமிருந்து பிரதமர் கேர்ஸ் நிதிக்கு அதிக அளவில் நன்கொடை பெறப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த நிதி தணிக்கை செய்யப்படுவதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மாணவர்களின் நலன் கருதி 3000 பள்ளிகள் விடைத்தாள் திருத்தும் மையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பள்ளிக்கூடங்களை திறக்க அனுமதி அளித்ததற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் ரமேஷ் பொக்ரியால் நன்றி தெரிவித்துள்ளார். கொரோனாவால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் தவிர மற்ற இடங்களில் ஆசிரியர்கள் விடைத்தாள்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருத்துவதற்கு கட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் ஏற்கனவே தேர்வு நடந்து முடிந்த 1.5 கோடி விடைத்தாட்கள் ஆசிரியர்கள் வீட்டிலேயே கொண்டு சென்று கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்கி 50 நாட்களுக்குள் முடிக்கப்பட்டு தேர்வு முடிவுகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் மேலும் 3000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 59,662 ஆக உயர்ந்துள்ளது.
குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 17,847 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 1981 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மகாராஷ்டிராவில் உள்ளனர். அம்மாநிலத்தில் 19,063 பேர் பாதிக்கப்பட்டு 3,470 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக 731 பேர் உயிரிழந்தனர். அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் 7,402 பேர் பாதிக்கப்பட்டு 1,872 பேர் குணமடைந்துள்ளனர். 449 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 3,341 பேர் பாதிக்கப்பட்டு 1,349 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 200 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 1,678 பேர் பாதிக்கப்பட்டு 364 பேர் குணமடைந்துள்ளனர். 160 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 3,579 பேர் பாதிக்கப்பட்டு 1,916 பேர் குணமடைந்துள்ளனர். 101 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 6,318 பேர் பாதிக்கப்பட்டு 2,020 பேர் குணமடைந்துள்ளனர். 68 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,535 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 279 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,330 அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக 40 பேருக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் 67 பேருக்கும், பெரம்பலூரில் 31 பேருக்கும், திருவள்ளூரில் 26 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் நேற்று 219 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,824 உயர்ந்துள்ளது. தற்போது 4,664 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் 12,999 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 219,406 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து பரிசீலித்து அறிக்கையளிக்க தமிழக அரசு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநரும் சென்னை பொருளாதார பள்ளியின் தலைவருமான சி ரங்கராஜனை தலைவராக கொண்ட இக்குழுவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் என் நாராயணன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பி துரைசாமி, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார், தொழிலதிபர்கள் ஏ வெள்ளையன், என் சீனிவாசன், வேணு சீனிவாசன், இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குநர் பத்மஜா சுந்தரு, யூக்கிடாஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் பி எஸ் வாசுதேவன், சென்னை ஐஐடி பேராசிரியர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட 24 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என தமிழக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட குழு கொரோனா பாதிப்பால் தமிழக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த உடனடி மற்றும் இடைக்கால விளைவுகளை மதிப்பீடு செய்வதுடன் குறுகிய மற்றும் இடைக்கால வாய்ப்புகளையும் ஆய்வு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர முக்கிய துறைகளுக்கு அளிக்க வேண்டிய உதவிகள் குறித்தும் இக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும். பொருளாதாரத்தின் முக்கிய பிரிவுகளை மேம்படுத்த மாநில அரசு வழங்க வேண்டிய ஆதரவு குறித்தும் இக்குழு பரிந்துரைக்க உள்ளது. இது தவிர கொரோனாவால் மாநில அரசின் நிதி நிலையில் ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வரி உயர்வு உட்பட நிதிநிலையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு பரிந்துரைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழு தேவையென்று கருதினால் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதுடன் 3 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக காய்கறி சந்தை நாளை முதல் செயல்படத் தொடங்கும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர். ஆசியாவில் மிகப்பெரிய காய்கறி சந்தையில் ஒன்றாக கருதப்படும் சென்னை கோயம்பேடு காய்கறி, பழங்கள் மற்றும் மலர் அங்காடியில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று அதிக அளவில் பரவியதை அடுத்து அந்த சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பழங்கள் மற்றும் பூ விற்பனை மாதவரம் பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே மாற்றப்பட்டுவிட்டது. இந்நிலையில் காய்கறி மொத்த விற்பனையும் பூவிருந்த வள்ளியை எடுத்த திருமழிசையில் நடைபெறும் என சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அறிவித்தது. அதன்படி அங்கு காய்கறி மொத்த விற்பனை வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது.
இந்த வளாகத்தில் வலதுபுறம் 10 அடி இடதுபுறம் 10 அடி இடைவெளி என மொத்தம் 20 அடி இடைவெளியில் 200 கடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளில் தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர். அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர். வெளி மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வரும் காய்கறி ஏற்று வரும் வாகனங்கள், வந்து செல்லும் பாதை, ஓட்டுநர்கள் தங்குவதற்கான வசதிகள் உள்ளனவா என்பது உள்ளிட்ட விவரங்களையும், வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சமூக இடைவெளி ஏற்பாடுகள் குறித்தும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கேட்டறிந்தனர். அமைச்சர்கள் பாண்டியராஜன், பெஞ்சமின் மற்றும் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். பணிகள் அனைத்தும் இன்றைக்குள் முடிக்கப்பட்டு நாளை முதல் திருமழிசை காய்கறி அங்காடி செயல்படத் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொதுமக்கள் யாரும் காய்கறிகள் வாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மொத்த வியாபாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு நடவடிக்கைகளில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் நாளை முதல் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை தேநீர் கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதுடன் தினமும் 5 முறை கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் கடையில் எதையும் உட்கொள்ள அனுமதியில்லை. இதை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இது தவிர சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் பிற தனிக்கடைகள் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் செயல்படலாம். சென்னை தவிர மாநிலத்தின் பிற அனைத்து பகுதிகளிலும் காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் தனிக்கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் செயல்படும். பெட்ரோல் விற்பனை மையங்கள் சென்னையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் 24 மணி நேரமும் செயல்படலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம் என்றும், இது தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளர்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டில் தற்போது வரை 22 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில் வேளாண் துறை சார்பில் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு பண்ணை எந்திரங்களை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு அதிக அளவில் நெல் உற்பத்தி நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிக உணவு தானிய உற்பத்திக்கான விருதை மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து வழங்கி வருவதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளும் வகையில் பரிசோதனை கருவிகள் இம்மாவட்டத்திற்கு வாங்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் நாகப்பட்டினத்திலேயே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட கொரோனா தொற்று தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் எம் எஸ் சண்முகம் கூறியுள்ளார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் 46 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர்களில் 44 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார். மற்ற இருவரும் விரைந்து குணமடைந்து வருவதாகவும் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார்கள் என்றும் தெரிவித்தார். வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து இதுவரை 156 பேர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்துள்ளதாகவும், அவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு பின்னரே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். தற்போது திருவாரூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் நிலையில் விரைவில் அந்த பரிசோதனைகள் நாகப்பட்டினத்திலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் டாக்டர் ஆனந்த் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள களப்பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையர் ஆனந்த்,
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதே தற்போதைய சூழலில் கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக உள்ளது என்றார். ஊரடங்கு பிறப்பிக்கப்படாமல் இருந்திருந்தால் நாட்டில் லட்சக்கணக்கானோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பில் மத்திய அரசு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல்கள் தமிழகத்தில் முழுமையாக பின்பற்றப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அந்த யூனியன் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசின் வழிகாட்டுதல்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு புதுச்சேரி மக்கள் முழு அளவில் ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது தவிர மத்திய அரசு ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகை, உஜ்வாலா திட்டத்தில் இலவச எரிவாயு சிலிண்டர், விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கியிருப்பதால் தாங்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக புதுச்சேரி மக்கள் தெரிவிக்கின்றனர். கூடிய 6000 ரூபாய் முதல் தவணையா 2000 ரூபாய் மத்திய அரசு கணக்கில் வரவழைக்கப்பட்டு இருக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 202 சம்பளம் உயர்த்தி உள்ளது. இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் மத்திய அரசு நமக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடும் போது சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசங்களுடன் பணியாற்றுகின்றனர். அடிக்கடி கைகளை கழுவுதல், பாதுகாப்பான குடிநீர் போன்றவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட ஊதியத்துடன் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள பெண் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருந்தோம். பாரத பிரதமர் இப்பொழுது 100 நாள் வேலை பார்க்க சொல்லி அறிவித்திருக்கிறார். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த கொரோனாவினால் நாங்கள் சமூக இடைவெளி விட்டு வேலை பார்த்து வருகிறோம். பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. இந்த கொரோனா டயத்தில் எனக்கு 100 நாள் இவ்வளவு நாள் கொடுக்கவே இல்லை. இந்த டயத்தில் இந்த கொரோனா டயத்தில் கொடுத்ததுக்கு நான் 100 நாள் வேலை பார்த்து வருகிறேன். இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு அட்டை கொடுத்ததுக்கு பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. கொரோனா வைரஸ் காரணமாக 100 நாள் வேலை திட்டத்தை வந்து வேலை பார்க்க வேண்டாம் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால இப்போ கொரோனா வைரஸ காரணம் காட்டி இப்போ வந்து வேலை பார்க்க சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நாங்கள் சமூக இடைவெளியை பயன்படுத்தி அனைவரும் வேலை பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை கொடுத்த பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் உதவி திட்டங்களால் தாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாக விழுப்புரம் மாவட்டத்தின் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர். கொரோனா தொற்றை தடுக்கும் நோக்கத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்தப்பட்டது தங்களுக்கு பெரிதும் உதவியாக அமைந்தது என அவர்கள் கூறியுள்ளனர். இது தவிர உஜ்வாலா திட்டத்தின் மூலம் 3 மாதங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படுவதும், விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளதும் நெருக்கடியான காலகட்டத்தில் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று அவர் குறிப்பிடுகின்றனர். இது தவிர உயர்த்தப்பட்ட ஊதியத்துடன் ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளதற்கும் விழுப்புரம் மாவட்ட கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு நரேந்திர மோடி 500 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டதுனால எங்களுக்கு காய்கறி மளிகை சாமான் வாங்கிறதுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஊரடங்கு உத்தரவுனால வெளியில் எங்கேயும் போக முடியாதனால கஷ்டமாக உள்ளதுனால அந்த 500 ரூபாய் காசு பயனுள்ளதாக இருந்தது. ஐயா மோடி அவர்களுக்கு நரேந்திர மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிசான் திட்டம் மூலமாக நான் ஒரு சிறு விவசாயியாக சேர்ந்துக்கிறேன். 141 தடை உத்தரவு போட்டதுனால வெளியில் வர முடியல. இந்த கிசான் திட்டம் மூலமாக எனது வங்கியில் 2000 ரூபாய் பணம் போட்டதுனால அத்தியாவசிய பொருள் வாங்கவோ பால் வாங்கவோ ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் திரு மோடி ஐயாவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த 144 தடை உத்தரவு போட்டதுனால வெளியில் எங்கேயும் போக முடியல. இது போக முடியாததுனால நான் வந்து கிசான் திட்டமாக சிறு விவசாயியாக இணைந்திருக்கேன். இது இணைஞ்சதுனால என் வங்கி கணக்கில் 2000 பணம் செலுத்தியிருந்தாங்க. அதை எடுத்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41 லட்சத்தை தாண்டியுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,80,000 கடந்துள்ளது. அதே சமயம் சுமார் 14,39,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
கொரோனாவால் அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் 13,47,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 80,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,38,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஸ்பெயினில் 2,62,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 26,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 2,18,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் சுமார் 30,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,03,000 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 2,15,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 31,587 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 176,000 அதிகரித்துள்ளது. 26,310 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 171,000 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடுகையில் ஜெர்மனி உயிரிழப்பை பெருமளவு கட்டுப்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் சுமார் 7,500 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் தொடக்கத்தில் தொற்று பாதிப்பு குறைவாக இருந்த நிலையில் தற்போது பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 11,731 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 198,676 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 28,737 அதிகரித்துள்ளது. அங்கு இதுவரை இந்த தொற்றால் 636 பேர் உயிரிழந்துள்ளனர். சிங்கப்பூரில் 22,460 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். சிங்கப்பூரில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அங்கு தங்கி பணிபுரியும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பான எஃப்டிஏ புதிய வகை கொரோனா தொற்று பரிசோதனை நடைமுறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. சாண்டியாகோ நகரில் உள்ள ஒரு நிறுவனம் இந்த சோதனைக்கு அவசர அனுமதியை பெற்றுள்ளது. தற்போதைய நடைமுறையின் அடிப்படையில் நோயாளியின் தொண்டையிலிருந்து எடுக்கப்படும் மாதிரிகளைக் கொண்டு பரிசோதனை நடத்தப்படுகிறது. இது துல்லியமானதாக இருந்தாலும் இதற்கு செலவு அதிகம் என்பதுடன் நேரமும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனைகளை ஆய்வகங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே மேற்கொள்ள முடியும். இரண்டாவது சோதனை இரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுவதாகும். இது எந்த அளவு சமூகத்தில் இந்த தொற்று பரவியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவும். எனினும் இது அவ்வளவு துல்லியமானதாக கருதப்படுவதில்லை. தற்போதைய எஃப்டிஏ அமைப்பு சோதனை அடிப்படையில் அங்கீகரித்துள்ள ஆன்டிஜென் பரிசோதனை முறை துல்லியமான முடிவுகளை 15 நிமிடத்திற்குள் வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. மின்னணு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும். முதலமைச்சருக்கு விற்பனையாளர்கள் கோரிக்கை. தினத்தந்தி. பொது முடக்கம் முடிந்த பிறகு புதுச்சேரியில் மதுக்கடைகள் திறக்கப்படும். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தினமணி. கொரோனா தொற்று நோயாளிகள் 15 பேர் 5 நாள் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பினர். அலோபதி சித்தா மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட சிகிச்சையால் பலன். தினமலர். அறிகுறி இல்லாத மற்றும் லேசான அறிகுறி கொண்ட கொரோனா நோயாளிகளை 10 நாட்களில் வீடுகளுக்கு அனுப்பலாம். மீண்டும் பரிசோதிக்க தேவையில்லை. வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. தினகரன். திருச்சி அருகே கள்ளிக்குடி வணிக வளாகத்தில் விவசாயிகளுக்கு கடைகள் ஒதுக்கீடு. வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பில்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். சிறு தொழில் செய்வோர் பயிற்சி பொறியாளர்களின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை விரைவில் பதிவு செய்ய நடவடிக்கை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி.
சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை. விடைத்தாள்களை ஆசிரியர்களின் வீட்டிலேயே திருத்தலாம் எனவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 59,662 அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. உயிரிழப்பும் 44 உயர்ந்தது. தமிழகத்தில் நாளை முதல் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி. காய்கறி மளிகைக் கடைகள் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் செயல்படும் நேரமும் அதிகரிப்பு. அமெரிக்காவில் கொரோனா தொற்றை உறுதி செய்ய புதிய வகை பரிசோதனைக்கு அனுமதி. 15 நிமிடத்தில் துல்லியமாக முடிவை தெரிந்து கொள்ளலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.